ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே ஏசியா குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய காவிய கே ரூப், அதில் 10th கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான். ஸோ இப்போ பார்க்கலாம். நம்ம இதில் ஆல்ரெடி வந்து மகாகாவியை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, 9th கொஸ்டின். ஸோ அதே மாதிரி தான் வந்து இதுவும் அதே அந்த பேஸ் பண்ணி அதனுடைய ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வருது. ஓகேவா? ஓகே. 10th ஹிந்தி மகாகாவிய பரம்பரா பர் ஏக் நிபந்தி லிக்கியே. ஹிந்தியினுடைய மகாகாவிய, மகாகாவியனா பெரிய ஒரு படைப்பு இல்லையா, ஸோ அதை பற்றி வந்து ஒரு நிபந்தை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மகாகாவிய அப்படின்றத வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அதனுடைய தத்துவங்கள் அந்த பரீட்சை அது வந்து 9th கொஸ்டினில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். எல்லாமே வந்து இந்த காவிய அப்படின்றதும் மகாகாவிய அப்படின்றதெல்லாமே வந்து நாட்டக் அப்படின்றதெல்லாமே அப்படியே கண்டினியூட்டியாக வருது. ஸோ அது ஒவ்வொன்றும் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே. மகாகாவியக்கா பரீட்சை. மகாகாவியம் அப்படின்னா என்ன அப்படின்றதுனுடைய அறிமுகம். பந்த கி திருஷ்டி சே ஸ்ரவ்ய காவியக்கே தோ பேதுகை யதா பிரபந்த் முக்தக். அதாவது பந்து அதனுடைய அந்த தொடர்பு, அதன் அடிப்படையில் காவிய ஸ்ரவ்ய காவியம் அப்படின்னா தெரியும், கேட்கக்கூடிய அந்த காவியம் அது வந்து பிரபந்த் முக்தக் அப்படின்னு இரண்டு வகை இருக்குது. பிரபந்த காவியக்கே பத்யோங்கே பீச்மே தாராத்மய ரஹ்தாகை ஜெய்சே ராமச்சரித் மானஸ். பிரபந்த காவிய அப்படி அதில் வந்து பத்யோங்கே பீச் ஒரு ஒவ்வொரு பேரா ஒவ்வொரு போயம் அந்த பேரா பேராவாக வரும் இல்லையா. ஸோ அதற்கு நடுவில் வந்து தாரத்மய ரஹ்தாகை அப்படின்னா ஒரு கண்டினியூட்டி, ஒரு தொடர்ச்சி அப்படின்றது இருக்கும். லைக் ராம் சரித் மானஸ் அதெல்லாம் வந்து கண்டினியூ தான் இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இது கிடையாது, அது அப்படியே கண்டினியூவாக ஒரு போயம் அப்படின்னா அது அப்படியே லைனாக வரக்கூடியது. ஒரு காவியம் அப்படின்னா அது அப்படியே லைனாக வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு காமாயினி, இதெல்லாம் வந்து பிரபந்த காவியம். நெக்ஸ்ட்டு முக்த காவியக்கே பத்யோங்கே பீச்மே தாரத்மய நஹி ரஹ்தாகை. முக்த காவியம் அப்படின்னா அந்த கண்டினியூட்டி வந்து இருக்காது. ஜெய்சே கபீர் கே தோஹே சூர்தாஸ் கே பத் ஆதி. இதெல்லாம் வந்து கபீரினுடைய தோஹே சூர்தாஸினுடைய பத் இதெல்லாம் வந்து ராம்சரித் மனசெல்லாம் வந்து கண்டினியூவாக அப்படியே ஒரு கதையாக நம்ம அப்படியே வந்து கொண்டு வர்றது. ஸ்டார்டிங்லேருந்து இப்படி வந்தாங்க அதை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி போகிறது. இது வந்து அந்த மாதிரி இல்லை, நம்ம நடுவில் எந்த போயம் வேணால் இப்போ ஒரு நடுவில் ஒரு ரெண்டு லைன் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அது தனி, மேலே ஒரு ஃபஸ்ட் லைன் படிக்கிறோம், ஃபஸ்ட்டு ஒரு போயம் ரெண்டு லைன் படிக்கிறோம் அப்படின்னா அது தனி, இப்போ லாஸ்ட் 20th படிக்கிறோம் அப்படின்னா அது தனி, வேறு வேறு மீனிங் இந்த மாதிரி கண்டினியூவா அப்படின்றது இருக்காது. மகாகாவியா ஒரு கண்டு காவியம். பிரபந்த காவியக்கே தோ பேத் ஹோத்தே ஹை யதா மகாகாவிய கண்டு காவியம். மகாகாவிய அப்படின்றதும் கண்டு காவியம். பிரபந்த காவியில் ரெண்டு வகை இருக்குது, ஒன்று மகாகாவியம் அப்புறம் கண்டு காவியம். மகாகாவிய ஆக்காருமே படாகை, இதுவும் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மகாகாவிய கண்டு காவியம் இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. மகாகாவிய ஆக்கார் அப்படின்னா மகாகாவியத்தில் வந்து ஆக்கார் அப்படின்னா அதனுடைய சைஸ் அது வந்து படா பெருசாக இருக்கும். உஸ்மே ஜீவன் கி அநேக் ரூபத்தாக்கே சாத் பூரே ஜீவன் கா சித்திரன் கியா ஜாத்தாகே. உஸ்மே இதில் வந்து வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களும் எல்லா ஒரு இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டோம் ஒரு சைல்ட்ஹுட் அப்படின்னா அதுலேருந்து அந்த மேரேஜ் எப்படி அடுத்து எப்படி பெருசாக அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான பல வடிவங்கள் பூரே ஜீவன் கா சித்திரன் முழு வாழ்க்கையினுடைய அந்த சித்தரிப்பு அந்த வர்ணிப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கும். இஸ்மே பாத்ரோங் கி சங்கியா பி அதிக் ஹோத்தியே, இதில் கேரக்டர்ஸ் அவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றதும் சங்கியா அப்படின்னா எண்ணிக்கையும் கூட அதிகமாக இருக்கும். ராம் சரித் மானஸ் காமாயணி சாக்கேத் ஆதி ஹிந்திக்கே மகாகாவியகை, இதெல்லாம் வந்து ஹிந்தியினுடைய மகாகாவியம் மிகப்பெரிய படைப்புகள். பாரதிய சாகித்யக்கே இத்திஹாஸ்மே பிரபந்த காவியம் கா விசேஷ மகத்துவ ஹோத்தாகை. பாரதத்தில் வந்து பாரதத்தினுடைய இலக்கியத்தில் அந்த வரலாற்றில் வந்து பிரபந்த காவியங்களுக்கும் ஒரு விசேஷ மகத்துவம் அப்படின்றது இருக்குது. மகாகாவிய பிரபந்த காவிய கா ஏக் மகத்துவபூர்ண அங்குகை. மகாகாவிய பிரபந்து அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து மகாகாவியம் அப்படின்ற அது வந்து ஒரு முக்கியமான ஒரு மகோன்னதமான ஒரு அங்கமாக ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. அடுத்து பிராச்சீன் கால்சே மகாகாவிய கா பிரபுத்துவ ரகாகை. மகாகாவிய சர்க்கபந்த் ஹோத்தாகை. மகாகாவிய அப்படின்றதுல வந்து சர்க்கபந்த் அப்படின்னா அந்த ஒவ்வொரு விஷயமாக படைப்புகள் அப்படின்றதுல அந்த பத் ஒரு இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா சர்க்கங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு பாகம் அதுலேயும் ஒவ்வொரு சர்க்கங்கள் அந்த சர்க்கத்தில் வந்து இவ்வளோ வந்து போயம் இருக்குது, இவ்வளோ பேராக இருக்குது, இவ்வளோ லைன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க.
உஸ்கா நாயக் உச்ச குழுக்கா அவரு தீரோதத்து குணோசே யுக்து ஹோத்தாகே. இதனுடைய ஹீரோ வந்து ஒரு உயர் குலத்தில் பிறந்தவங்களாகவும் அப்புறம் வந்து வீரம் நிறைந்தவனாகவும் இருப்பாங்க. தீரோதத்து, தீர்லலித், அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து ஹீரோஸினுடைய வகைகள் என்ன, நாயக்கனுடைய வகைகள் என்ன அப்படின்றதுல நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து பிரவீன் உத்ராதில் நான் எல்லாமே வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? இம்பார்ட்டண்ட் எல்லாமே வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட் வந்து இருக்குது. காவிய கே ரூப் அப்படின்னா அதுலேயும் வந்து எல்லா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸும் வந்து நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். மிச்ச பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் தான் வந்து நான் இப்போ அப்பப்போ கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஓகே. மகாகாவியமே பிரகிருதி வர்ணர் அவுன் மங்களாச்சரன் ஆதிபி பாயா ஜாத்தாகே. மகாகாவியத்தில் வந்து இயற்கையினுடைய வர்ணனை, அப்புறம் மங்களாச்சரன் அப்படின்னா அந்த கடவுள் வாழ்த்து பாடல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இருக்கும். வஹு ஏக சந்தோபத்த ரச்சனாகே மனுஷியக்கே ஆதர்ஷ குணோங்கோ தேக் திகானா உஸ்கா பிரமுக் உத்தேசிய ஹோத்தாகை யஹு ஏக் விஷய பிரதான் ரச்சனாகை. இதில் வந்து மனிதனினுடைய அந்த ஆதர்ஷ குணம், அவன் வந்து ஒரு நல்ல உயர் குணம் உள்ளவனாக அவனை காட்டணும் அப்படின்றது வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். இதில் வந்து சந்த் அதெல்லாம் வந்து அந்த படைப்புகளில் அது வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு சன்ஸ்கிருத்துக்கே மகாகாவியம் பிராச்சீன் மகாகாவியமே தீன் கிரந்த பகுத் பிரசித்திகை. பிராச்சீன் கால மகாகாவியங்களில் வந்து மூணு நூல்கள் வந்து முக்கிய பிரசித்த புகழ் பெற்றதாக இருக்குது. ஸ்ரீஹர்ஷ கிருத் நைஷத் சரித், மாது கிருத் சிசுபால் வத், பார்வி கிருத் கிராதார்ஜுனியம். இந்த மூணு தான் வந்து புகழ்பெற்றதாக இருக்குது. ஸ்ரீஹர்ஷிசே லிகே கயே நைஷத் சரித் நாமக் மகாகாவியமே ராஜா நல்கா சஜீவ் சரித்ர சித்ரன் கியா ஜாத்தாகை. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து நைஷத் சரித் நாமக், இதில் வந்து ராஜா நல் அவங்களினுடைய சஜீவ் சரித்ர சித்ரன் ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு வர்ணனை வந்து இந்த நூலில் கொடுக்கப்பட்டிருக்கும். மாதுசே லிகே கயே சிசுபால் வத் நாமக் மகாகாவியமே யுதிஷ்டர் கே ராஜசூய எங்கேமே சிசுபால் கே வத் கி கதாக்கா சஜீவர்னு கியாக. இங்கே வந்து கிருத்து, இங்கே வந்து அது பார்த்துக்கோங்க, ஸ்ரீஹர்ஷ் அப்படின்றது வந்து அவங்களால் படைக்கப்பட்ட நைஷது சரித்திர, மாது அவர்களால் கிருத் அப்படின்னா அவர்களால் படைக்கப்பட்ட சிசுபால் வத், அடுத்து பார்வி கிருத் அப்படின்னா அவர்களால் படைக்கப்பட்ட அப்படின்றது தான் கிருத் அப்படின்றது படைக்கப்பட்ட. ஓகேவா? இது முழுசாக வந்து அந்த பெயர் கிடையாது, அவர்களால் படைக்கப்பட்டன்னு அந்த பெயரோடு அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த செகண்ட் ஒன்ல வந்து என்ன இருக்குது அப்படின்னா அந்த மகாகாவியில் யுதிஷ்டர் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய அந்த ராஜசூய யாகம் அதை நடத்தி அதில் சிசுபாலன் அவர்களுடைய அந்த வதம் அப்படின்றது எப்படி இருந்தது அப்படின்றதுனுடைய ஒரு உயிரோட்டமான சஜீவ் வர்ணன் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு லைவ்லியாக நம்ம வந்து நிஜமாக நம்ம பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு வர்ணனையாக இருக்கும் அப்படின்றாங்க. லாஸ்ட்டு பார்வீசே லிகே கயே கிராத் அர்ஜுனியம் நாமக் மகாகாவியமே அர்ஜுன் அவரு கிராத் வேஷ்தாரி பகவான் சிவாஜி கே யுத் அவர் அர்ஜுன் கா சிவாஜி சே பசுபதாக்ஷத்ர கி பிராப்தி கர்ணா ஆதி கா சஜீவர்ணன் கியாகை. இதில் வந்து அர்ஜுன் அவர்கள் வந்து ஒரு வேஷதாரியாக பூண்டு அதில் வந்து சிவாஜி அவங்களுடைய அந்த யுத்து, அப்புறம் அர்ஜுனன் வந்து சிவாஜி அவர்களிலிருந்து பசுபாத்தாஸ்திர அந்த அஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அஸ்திரத்தை வந்து வாங்கின விஷயங்கள் வந்து இதில் வந்து வர்ணிக்கப்பட்டிருக்கு. லாஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கால் விபாஜன் அவர் மகாகாவியக்கா ரூப், காலங்கள் அந்த அடிப்படையில் அந்த மகாகாவியத்தினுடைய வடிவம். ஹிந்தி சாகித்யகா இத்திஹாஸ் தீன் காலோமே விபாஜித்துகை. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நமக்கு தெரியும்ல, இந்த கால் ஆதி கால் யா வீர்காத்தா கால், மத்திய கால் யா பக்தி கால், ஆதுனிக்கால் யா கத்திய கால். ஃபஸ்ட்டு ஆதி காலில் எப்படி இருந்தது அந்த மகாகாவியம்னுடைய படைப்பு. ஆதி காலமே பிரபந்த ஒரு முக்த கிரச்னாயே பாயி ஜாத்திகே. ஆதி காலில் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பிரபந்த் மற்றும் முக்த அந்த படைப்புகள் வந்து இருந்தது. வீர்காத்தா கால்கே கவி ராஜ்யாஸ்ரித்
தே அத்தக உன்கி ரச்சனாயே பி ராஜா சுகி தீ. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வீர்கதா காலில் கவிஞர்கள் வந்து ராஜாக்கள் அவர்களிடம் வந்து அவர்களை சார்ந்தவர்களாக இருந்தாங்க. ஸோ அவர்களுடைய படைப்புகள் எல்லாம் அது சம்பந்தமாக, அவங்க ராஜாக்களினுடைய அந்த விஷயங்கள் சம்பந்தமாக தான் இருந்தது. உன்கா நாராத்தா ஜிஸ்கா கானா உஸ்கா கானா. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் சோறு அதாவது யார் வந்து சாப்பிட்ற கொடுக்காங்களோ, அடைக்கலம் யார் தர்றாங்களோ அவங்களுடைய பாட்டாக இருந்தது. அவ்வளோதான். உண்மே ராஷ்ட்ரிய பாவனாத்தி இஸ்லியே வே அப்புனே ஆஸ்ரயதாத்தா கே சாத் யுத்த சேத்திரமே மௌசூத் ரஹ்தே தே. இதில் வந்து தேசிய உணர்வு அப்படின்றதும் இருந்தது. அப்புனே ஆஸ்ரயதாத்தா அப்படின்னா, அவங்க வந்து தங்களுக்கு யார் அடைக்கலம் கொடுத்தாங்களோ அவங்களினுடைய அந்த யுத்த சம்பந்தமான அந்த விஷயங்கள் அதுதான் வந்து இதில் நிறைந்திருந்தது. வே யுத்தோங்கா ஆங்கோங் தேகா வர்ணன் கர்த்தே தே. இது வந்து யுத்தங்களை வந்து நேரடியாக அந்த வர்ணிப்பு முறையாக இது இருந்தது. ஹிந்திக்கே பிரதம் மகாகாவிய ஹோனேகா ஸ்ரேய சந்தர்தாய் ரச்சித் பிருத்திவிராஜ் ராசோ கோ ஜா தியா ஜாத்தாகே. ஹிந்தியில் வந்து ஃபஸ்ட்டு மகாகாவி அப்படின்றது சந்தர்தாய் அவர்களால் ஏற்றப்பட்ட பிருத்திவிராஜ் ராசோ அதுதான் வந்து வழங்கப்பட்ட, அதுதான் ஃபஸ்ட்டு. இஸ்கே அலாவா குமான் ராசோ பீசல் தேவ் ராசோ ஆதி மகாகாவிய பி இசி கால்மே ரச்சே கயே. அதுபோக இந்த படைப்புகள் எல்லாமும் வந்து அந்த காலத்தில் வழங்கப்பட்டது. மத்திய கால் யா பக்தி கால்கி விசேஷதா, அதனுடைய சிறப்புகள். பக்தி கால்கி மோட்டே தோர்பர் தோ தாராயே பணி யதா. பக்தி காலில் நமக்கு தெரியும் அதனுடைய இரண்டு பிரிவுகள் இருந்தது இல்லையா, நிர்குண் சகுன். அதாவது உருவமற்ற முறையில் கடவுளை வணங்கக்கூடியவங்க, உருவ முறையில் கடவுளை வழிபடக்கூடியவங்க. அதுலேயே வந்து நிர்குணில் ஞானாஸ்ரய மார்க் பிரேமாஸ்ரய மார்க். அப்புறம் சகுனில் வந்து ராம் பக்தி சாக்கா கிருஷ்ண பக்தி சாக்கா. நம்ம ஆல்ரெடி இதுவும் வந்து பக்தி கால் அப்படின்ற அந்த கொஷின்லேயே வந்து இது எல்லாமே வந்து தெளிவாக பார்த்துருப்போம் இல்லையா. அதுதான் வந்து இங்கே அந்த பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பக்தி ஷாக்கா அப்படின்றதில் வந்து ராம் பக்தி ஷாக்கா கிருஷ்ண பக்தி ஷாக்கா அப்படின்ற இரண்டு பிரிவில் இருந்தது. ஓகேவா. ஞானாஸ்ரய மார்க்குக்கே பிரமுக் ரச்சனா கார்த்தே கபீர் தாஸ். இதுவும் நம்மளுக்கு தெரியும், ஞானாஸ்ரய வந்து அதை வந்து முழுவதுமாக அந்த முறையை மேற்கொண்டவர் யாருன்னா கபீர் தாஸ். அப்புறம் பிரேமாஸ்ரய மார்க் இதை வந்து அந்த விதமான படைப்புகள் அதை சார்ந்திருந்தவர் யார் அப்படின்னா முகமது ஜாயசி. அப்புறம் ராம் பக்தி ஷாக்கா, ராம் பக்தியை வந்து வழிபடக்கூடியவர் யாராக இருந்தார் அப்படின்னா துளசிதாஸ். அப்புறம் கிருஷ்ண பக்தி ஷாக்கா, அதனுடைய முக்கியமான கவிஞர் யார் அப்படின்னா சூர்தாஸ். இவங்கள்லாம் வந்து ஒவ்வொரு விதமான முறையை எடுத்து அதற்கான படைப்புகள் அதை சார்ந்த கவிஞர்களாக இருந்தாங்க. ஞானாஸ்ரய ஷாக்கா கே கவியோன்னே சிர்ஃபு முக்தக் ரச்சனாயேக்கி. இவங்க வந்து முக்தக் அது சம்பந்தமாக அந்த மாதிரி தான் வந்து கவி படைப்புகள் இருந்தது அவங்களினுடைய அந்த படைப்பு அப்படின்றது. பிரேமாஸ்ரய ஷாக்கா கே கவியோன்னே மகாகாவிய கி ரச்சனாயே கீஹே. பிரேமாஸ்ரய கவிஞர்கள் அவங்க அந்த துறை சம்பந்தமாக கவிஞர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய படைப்புகள் எல்லாம் மகாகாவியமாக இருந்தது. உதாரணம் வந்து பத்மாவத் மிருகாவதி, இதெல்லாம் வந்து அவர்களினுடைய படைப்புகள் அந்த மாதிரி இருந்தது. ராம் பக்தி ஷாக்கா கே கவியோன்னே மகாகாவிய கி ரச்சனா, அவங்களும் வந்து மகாகாவியம் மாதிரி தான் அவங்களுடைய காவியங்கள் இருந்தது. உதாரண் ராம் சரித் மானஸ் ராம் சந்திரிகா. கிருஷ்ண பக்தி ஷாக்கா கே கவியோன்னே பதூம் கி ரச்சனா கி. கிருஷ்ண பக்தி ஷாக்கா கவிஞர்கள் அப்படின்னா பதூம் அப்படின்னா நம்ம அந்த போயம் அந்த தோஹா அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேரா அப்படி வந்து அவங்களுடைய படைப்புகள் இருந்தது. லாஸ்ட்டு ஆதுனிக் கால்யா கத்ய கால்கி விசேஷதா. ஆதுனிக் கால்மே பாரதேந்து ஹரிஷந்து யுக் அவர் த்விவேதி யுக்குமே சிர்ஃப் முக்த ரச்சனாயே ஹி கீகை. இதில் பெயர்கள் அப்புறம் அந்த கால் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஆனாலும் நீங்கள் அதை வந்து கண்டினியூவாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது அது உங்களுக்கு ஈஸி ஆயிரும். ஸோ ஆதுனிக்காலில் பாரதேந்து ஹரிஷந்த் அவர்களினுடைய யுகமும் த்விவேதி யுக் இவர்களுடைய படைப்புகள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா முக்த ரச்சனாவாக இருந்தது. அடுத்து ஆதுனிக்கால் மேபி சாகேத் மைத்ரி சரண்குப்த் காமாயினி ஜெய்சங்கர் பிரசாத் பிரிய பிரவாஸ் அயோத்யா சிங் உபாத்யாய ஹரியௌத் ஆதி தீன் பிரமுக் மகாகாவிய ரச்சே கயே. இது வந்து
படைப்பு பிரிய பிரவாஸ் அப்படின்னா அந்த காவியத்தினுடைய பெயர், அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரியோத் அப்படின்றது பெயர். பிராக்கெட்டில் கொடுத்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா, பிராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது பெயர், இது வந்து படைப்பினுடைய பெயர். பிரிய பிரவாஸ்மே ஸ்ரீ கிருஷ்ணகே ரூப் சௌந்தர்ய கா வர்ணன் மில்தாகை. பிரிய பிரவாஸில் வந்து ஸ்ரீகிருஷ்ணன் அவர்களினுடைய அந்த அழகான வடிவம் அது வந்து வர்ணிக்கப்பட்டிருக்கு. காமாயணியுமே ஆதி மாணவ் மனு கே ஜீவன் கா வர்ணன் கியாகை. காமாயணி நம்ம நிறையா இதில் படிச்சிருக்கோம் இல்லையா, மாணவ் ஆதி மாணவ் முதல் மனிதனான அந்த மனுவை பற்றின வாழ்க்கை வரலாறு. சாக்கேத்மே மரியாதா புருஷோத்தம் ஸ்ரீராம் கே ஜீவன்கா வர்ணன் மில்தாகை. சாக்கேத்தில் வந்து ஒரு உத்தம புருஷராக கருதப்படுகின்ற ஸ்ரீராம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு இருந்தது. இது எல்லாமே வந்து இந்த நீங்கள் கால் இதில் படிக்கிறீங்களே இதெல்லாம் வந்து உங்களுக்கு மௌக்கிக்கில் கூட கேட்பாங்க ஓகேவா. இந்த மாதிரி எந்த மாதிரி அயோத்தியா சிங் உபாத்யாயனுடைய அந்த பிரிய பிரவாஸ் பற்றி சொல்லுங்கள், ஜெய்சங்கர் பிரசாதினுடைய காமாயணியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. இல்லைன்னா மைத்ரி சரண் குப்த அவர்களினுடைய படைப்புகள் ஒரு நாலஞ்சு சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் மௌக்கிக்கு கூட உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் தான். அண்ட் தென் நீங்கள் சாராஞ்சுக்கும் படிக்கிறீங்க ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹிந்தி மகாகாவிய பரம்பரா பர் ஏக் நிபந்த் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தெரியப்படுத்துங்க. எல்லோரும் வந்து எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட், பாய்.